हेलो फ्रेंड्स वेलकम टू एसके सामियल इनकी ब्रिंगराजा हेयर ऑयल एप्डी नम्म वीटल ईसिया रेडी पण्णलाम पाक्कपोरोम इदुक्कु मुख्यमानदु वेल्ला करिसलांगनी इले इदोड इन्नु ओरु सिल पोरुट्कल सेर्त्तु तेंगनैयोड वेग वच्चु नम्म तलैक्कु तेच्चिट्टु वरप्प मुडि करुगरुन्नु अडर्त्तिया नीलमा वलरुम पोडुगु नरैमुडि वराम पाधुगाक्कुम वांग एन्नेन्न पोरुल सेर्त्तु इंद इंदुलेका ब्रिंगा हेयर ऑयल रेडी पण्णलानु इन्नैक्कु नम्म वीडियोल पाक्कलाम। வெள்ள கரிசலாங்கண்ணி இலை 100 கிராம் இது வந்து நாட்டு மருந்து கடையிலயும் உங்களுக்கு கிடைக்கும் வாங்கிக்கலாம். அடுத்து செம்பருத்தி பூ 100 கிராம் பெரிய நெல்லிக்காய் 100 கிராம் கருவேப்பிலை 100 கிராம் வெந்தயம் 2 ஸ்பூன் இது எல்லாத்தையுமே தண்ணில நல்லா அலசிட்டு நல்லா தண்ணி இல்லாத மாதிரி நல்லா காய வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கரிசலாங்கண்ணியில் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் இருக்குது, ஆனால் முடிக்கு வந்து நீங்கள் வெள்ளை கரிசலாங்கண்ணி தேய்க்கிறப்ப தான் முடி நல்லா கருகருன்னு வரும். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி இலையை நீங்கள் உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா அதுலேருந்து சாறு வரும், அதை கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறப்ப அது அப்படியே கருப்பு கலராக மாற ஆரம்பிக்கும், அதனால் முடிக்கு தேய்க்கிறப்ப நல்லா கருகருப்பை கொடுக்கும். நம்ம வீடியோவில் ஏற்கனவே ஹெர்பல் ஹேர் ஆயிலும் ஹெர்பல் சேக்காய்த்தூளும் போட்டிருக்கிறோம், அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் போய் பார்த்துக்குங்க. ஒரு மிக்சி ஜாரில் செம்பருத்தி பூ கரிசலாங்கண்ணி இலை நெல்லிக்காய் சேர்த்தியாச்சு, அடுத்துதான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தா கத்தால மேல் தொலை சீவிட்டு ஒரு 2 பீஸ் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி சேர்க்குறப்ப தான் அதோட எசன்ஸ் வந்து நல்லா தேங்காயில் இறங்கும். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தா கடாயில் தேங்கனை வந்து 1 லிட்டர் தேங்கனை ஊற்றி காய வச்சுருக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் காயட்டும். நம்ம அரைச்சி வச்சதை இதோட சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 5 நிமிஷம் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம அரைச்சி வச்சதை மெதுவாக சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு ஒரு 15 நிமிஷமாவது ஆகும், நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா எண்ணெயிலேயே வெந்து பொரிஞ்சாதான் எண்ணெய் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் அப்படியே இருக்கும், அதோடய எசன்ஸும் உள்ளே நல்லா இறங்கும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்குது, இன்னும் இதே போல் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு கலரும் மாறிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் இதே போல் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டியாச்சு. இந்த எண்ணெயை ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் வாரத்தில் 2 தடவை இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு வரப்போ நல்லா முடி கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வளரும், புதுசாக முடியும் முளைச்சி வரும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த எண்ணெயை 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய எஸ்கே சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.